சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ரயில்கள் இயங்க தொடங்கியிருக்கின்றன. வேளச்சேரி ஆலந்தூர் இடையே பறக்கும் ரயில் சேவைக்கான பாலம் அமைக்கும் பணிகள் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த சேவை தற்போது மீண்டும் தொடங்கியிருக்கிறது. ஆதம்பாக்கம் பரங்கிமலை இடையே இரும்பு பாலம் அமைக்கும் பணி 50% மட்டுமே நிறைவடைந்திருப்பதாகவும் மீதமுள்ள பணிகள் நாளை இரவு 11 மணி முதல் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் ரயில்வே தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை முதல் நவம்பர் 3 வரை 3 தினங்களுக்கு இரவு 10 மணிக்கு மேல் இயங்கும் 3 எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் சென்னை கடற்கரையிலேயே இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில் இரவு 10:40 மணி முதல் 11:55 மணி வரை இயக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.